இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் கேஷ்ணி ரமேஷ். நான் தேசிய வகை கார்டன் தோட்ட தமிழ் பள்ளியில் 6ஆம் ஆண்டில் பயில்கிறேன். இன்று உங்கள் முன்னில் திரு சீனினேன முகமது எழுதிய கவிதையை கூற வந்துள்ளேன். அக்கவிதையின் தலைப்பு தாய்மொழி. தாய்மொழி என்பது தாயின் மொழி. அது தாயும் நீயும் பேசும் மொழி. 1000 மொழிகள் நீ அறிந்திருந்தாலும் ஆன்மா உணர் மொழி அந்த மொழி. அது அன்னையின் கருவில் வந்த மொழி. அன்னையின் மடியில் கிடக்கையிலே அவள் அன்பினை பாலாய் குடிக்கையிலே. சின்ன உன் செவியில் சில்லென்ன பாய்ந்தே தேனாய் இனி திற கேட்ட மொழி. உன் சிந்தையில் விதைகள் போட்ட மொழி. தோளிலும் மார்பிலும் சாய்கையிலே நீ தொட்டிலில் ஆடி ஓய்கையிலே. ஏரிசை மிஞ்சிடும் தாய் இசை கேட்டட நீ இதமாய் தூங்கிய பாட்டு மொழி. அது இதயங்கள் பேசிடும் வீட்டு மொழி. அன்னையை அழைத்தே அழுகையிலே அவள் அனைத்தும் உடனே சிரிக்கையிலே. தன்னிலை மறந்தே தாய் மன பொங்கி தவிப்புடன் உன்னை கொஞ்சு மொழி. அது தரணியில் எதையும் மிஞ்சு மொழி. தொல்லைகள் அறியா பருவத்திலே நீ துருதுரு தாடிய உருவத்திலே. பள்ளும் இல்லாமல் சொல்லும் இல்லாமல் பல கதை சொல்லி மயக்கும் மொழி. அது இறைவன் உனக்கென வரைந்த மொழி. தமிழனும் இந்திய பெரும்பேரு அது தாய்மொழி தமிழனும் அரும்பேரு. தமிழ் தினை அடைந்தவர் யாரும் அருந்தான் இருந்தால் அவ பேரு. தமிழ் அமிழ்ந்த மருந்துதல் தவ பேரு. நன்றி, வணக்கம்.